வந்து ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் பண்ணால இவங்க கவனத்துக்காக கொண்டு போயிருக்கணும்ல, வந்து என்ன பிரயோஜனம், தூய்மை காவலருக்கு சம்பளம் கொடுக்கல, வரி வசூல் எதுவுமே பண்ணல, 23-24க்கான கேட்பு பதிவேடை அப்டேட் பண்ணல, தெருவிளக்கு காட்டுங்க, தெருவிளக்கு உங்க டேங்க் உங்க சொத்து பதிவேடு காட்டுங்க. பாரதி, அவங்க கடைசியா எப்ப வந்தாங்க? 4 மாசத்துக்கு முன்னாடி. வந்து ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் பண்ணால இவங்க கவனத்துக்காக கொண்டு போயிருக்கணும்ல, வந்து என்ன பிரயோஜனம், தூய்மை காவலருக்கு சம்பளம் கொடுக்கல, வரி வசூல் எதுவுமே பண்ணல, 23-24க்கான கேட்பு பதிவேடை அப்டேட் பண்ணல, தெருவிளக்கு காட்டுங்க, தெருவிளக்கு உங்க டேங்க் உங்க சொத்து பதிவேடு காட்டுங்க. சொத்து பதிவேடு இல்லையா? எதுக்கு யூனியன் ஆபீஸ்க்கு போச்சு? இன்னைக்கு நாங்க எல்லாரும் இந்த தாலுகால தானே ஃபுல் டே இருப்போம்னு தெரியும். அதெல்லாம் கரெக்ட்மா, இன்னைக்கு இந்த தாலுகா முழுக்க இன்னைக்கு இந்த திட்டம் பேர் என்ன சொல்றீங்கல்ல? அப்ப நாங்க எல்லாரும் நாங்க ஏதோ ரேண்டமா வர்றோம், எங்கயோ வருவோம், எல்லா ஆபீசரும் ஏதோ ஒரு இடம் பாப்பாங்க. அப்ப நீங்க வச்சுக்கணுமா இல்லையா? நாங்க சாயந்தரம் இங்க இருப்பேன், முனிசிபல் ஆபீஸ்ல இருப்பேன், ராசிபுரத்துல கொண்டு வரணும். சரியா, நோட் பண்ணிக்கோப்பா. சொத்து பதிவேடு அசர்ட் ரெஜிஸ்டர் இப்ப நாட் ஷோன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் டு பி பிராட் டு ராசிபுரம் முனிசிபாலிட்டி. தெருவிளக்கு ரெஜிஸ்டர் கொண்டு தண்ணி. சரி, எல்லாம் எடுத்துட்டு பஞ்சாயத்து செக்ரட்டரி அம்மா, எனக்கு இன்னும் நிறைய பாஸ் வேண்டியிருக்கு, நீங்க எல்லாம் இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்கீங்க, 12 வருஷமா இருக்கிற பஞ்சாயத்து செக்ரட்டரி இவ்வளவு பூரா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, சரியா? அதெல்லாம் ரீசன் கிடையாதுமா, நம்ம அரசு ஊழியர், நம்ம முழு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம், அதனால அந்த ரீசன் எல்லாம் சொல்லக்கூடாது. 12 வருஷமா இருக்கிறவங்க இன்னும் நீங்க எல்லாமே எனக்கு சொல்லித்தர அளவுக்கு நீங்க தரவா இருக்கும். நீங்க இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் முனிசிபல் ஆபீஸ் ராசிபுரத்துக்கு வந்து நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் டைட்டல் பண்ணுமா? ஓவர்சியர் வரணும், ஏடி ஆடிட்டு வரணும், ஏடி பஞ்சாயத்து வரணும், பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்து வரணும். யாருமே வரல வரலன்னா அந்த அம்மாவும் தான் என்ன பண்ணுவோம், கேட்டாதானே நடக்கும், வேலை நடக்கும்.